Hi friends, welcome back to my channel Art Lover Silly. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக ஒரு கிறிஸ்மஸ் வர்க் பண்ணிருக்கேன். அது எப்படி செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாமா? கிறிஸ்மஸ் ஈவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஒன்றா பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் வர்த். ஸோ இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு திக்கான கார்ட்போர்டு எடுத்துகிட்டு ஒரு ரிங் ஷேப் எனக்கு கட் பண்ணணும். ஸோ காம்பஸை வச்சு ஒரு 4 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிளும், அதுக்கப்புறம் ஒரு 6 சென்டிமீட்டரில் உள்ள ஒரு சர்க்கிளும் வரைஞ்சிட்டு, இப்போ நான் ரிமைனிங் தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிடுறேன். சென்டர் பார்ட்டையும் அதுக்கப்புறம் அப்படி நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரிங் ஷேப் கிடைக்கும். இதுதான் நம்மளோட பேஸு. ஸோ இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் பார்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹார்டான கார்ட்போர்டு எடுத்தேன், அதனால் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் உள்ளுக்குள்ளே சென்டர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். பண்ணவுடனே எனக்கு அழகான ஒரு ரிங் ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரிங் தான் நம்மளுக்கு பேஸு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இதை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரீன் கலர் எடுத்துருக்குறேன். கிறிஸ்மஸ்னாலே ஃபுல் ஆஃப் க்ரீன், ரெட் கலர் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டெக்கரேஷன் பார்ட்ஸ் எல்லாமே. ஸோ க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பேப்பரை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக ஆக்கிட்டேன் முதல்ல. ஸோ இதுக்கு எந்த பெரிய மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது, சின்ன சின்ன பீசஸாக, ஆனால் எல்லாமே சேம் அளவுள்ள பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறது ஜிக்ஸாக் ஃபோல்டிங் மாதிரி பண்ணுறேன். ஸோ இந்த ஜிக்ஸாக் ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு இது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபேன் ஷேப் மாதிரி கிடைக்கும். இந்த லாஸ்ட் 2 எட்ஜஸை மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. அல்லட்னா நான் இப்போ பின் பண்ணுறேன், ஸ்டாப்பிள் பண்ணுறேன், பேஸ்ட்டும் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட்டி ஃபேன் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாடலை தான் நம்ம ஃபுல்லாக இந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு 20 பீசஸ் செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாடல் செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம முதல்ல ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு கரெக்டாக மிடில் பார்ட்டில் நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா, இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மிடில் பார்ட்டில் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபேன் ஷேப் கிடச்சிரும். ஸோ கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மடித்து மடிச்சுக்கோங்க.
ஸோ இதே மாதிரி நான் நிறையா மாடல் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். முதல்ல ஒன்று பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அடுத்தது அலைன் ஆகிற மாதிரி அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம முதல் செஞ்சு வச்ச மாடலோட பேஸ் மட்டும் கீழே இருக்கும் அந்த ரிங் மேலே, அப்புறம் அந்த ஃபேன் மாதிரி ஷேப் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ அப்படினா தான் இது அழகாக இருக்கும், ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம இது கலர் பேப்பர்ஸ் வச்சு தான் பண்ணுறோம், அதனால் ஆர்டினரி க்ளூவே வந்து ஸ்டிக் ஆகிக்கும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான். ஸோ நம்ம செஞ்சு வச்ச டிசைன் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக கடைசி எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த மொதல் செஞ்ச மாடலோட உள்ளக்கு அப்படி இன்சர்ட் பண்ணி விடுங்க, அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தூக்கிட்டு அப்படி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம கிறிஸ்மஸ் ஒர்த் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஃபைனல் டச் கொடுக்குற விதமாக நம்ம ஒரு ரிபன் ஷேப் மாதிரி கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ண போகிறோம்.
நம்ம கிறிஸ்மஸ் ஒர்த் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்னொரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் டிஐயோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.